ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் எனக்காச்சும் ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு லைசன்ஸ் பெர்மிட்லாம் எங்கேருந்து வாங்கணும்? ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணணும்? ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்னால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியுமா? இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா? லெட்ஸ் கோ. ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப்பே அதுக்கு தேவையான பெர்மிட்ஸ் அண்ட் லைசன்ஸ் வாங்குறது தான். என்னென்ன லைசன்ஸ்லாம் தேவை, அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் லைசன்ஸு. ட்ரேட் லைசன்ஸ் நம்ம எதுக்கு வாங்கணும்னா, நம்மளோட பிஸ்னஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான். இந்த லைசன்ஸை நம்ம முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேருந்தே வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு 5-10,000 வரையும் செலவாகும். செகண்ட் வந்து ஃபுட் அண்ட் சேஃப்டி லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் எதுக்காகனா, நம்ம ஃபுட்டு குவாலிட்டியாக தான் இருக்குது, நம்ம ஃபுட் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் எல்லா ஃபுட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த லைசன்ஸ். இதை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு 2,000-5,000 வரையும் செலவாகும். அடுத்து வந்து வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் பண்ண போகிறதுனால கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். இது நம்ம ஆர்டி ஆஃபீஸில் தான் போய் பண்ண முடியும். இதுக்கு ஒரு 10-20,000 வரை செலவாகும். அடுத்து வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட். நம்ம நார்மலாகவே நம்மளோட பைக் கார்ஸ்க்கு பொல்யூஷன் ஃப்ரீ சர்டிஃபிகேட் வாங்குவோம் என்ஓசின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளோட ஃபுட் ட்ரக்கும் வாங்கி ஆகணும். இதுக்கு ஒரு 500-1,000 வரை செலவாகும். நெக்ஸ்ட் ஒரு ஃபுட் ட்ரக் வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்ப்போம். நம்ம ஒரு நியூ ஃபுட் ட்ரக் வாங்கணும்னா அதுக்கு ஒரு 5-25 lakhs வரையும் கண்டிப்பாக செலவாகும். இல்லை யூஸ்டு ஃபுட் ட்ரக் வாங்கணும்னா அதுக்கு ஒரு 2-8 lakhs வரையும் செலவாகும். இல்லைனா நம்மளே ஒரு ஓன் கார் இல்லைனா வேன் எடுத்து அதை ரெனோவேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 2-8 lakhs வரையும் செலவாகும். நான் சொல்கிற இந்த அமௌண்ட் ரேஞ்ச் எல்லாமே அந்த காரோட சைஸ், பிராண்ட், கஸ்டமைசேஷனை பொறுத்து டிஃபர் ஆகும். நீங்கள் என்ன ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் கடையாக இருக்கட்டும், ஸ்நாக் ஷாப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் கடையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான் இருக்குது. இப்போது பர் மந்த்துக்கு இன்கிரீடியன்ஸ் மட்டும் நீங்கள் 50,000-1 lakh வரையும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஃபியூவல் காஸ்ட்டு. நீங்கள் இப்போ ஒரே இடத்துல தான் உங்களோட ஃபுட் ட்ரக் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் வந்து ஒரு 10-20,000 வரையும் தான் பர் மந்த்துக்கு செலவாகும். அப்படி இல்லை நீங்கள் வேறு வேறு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருக்கீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸை பொறுத்து ஃபியூவல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கடையில் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு பர் மந்த் 10-50,000 வரையும் செலவாகும். ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 5-10,000 வரையும் செலவாகும். அது இல்லாமல் நம்ம ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்க்கு பெர்மிட் அண்ட் லைசன்ஸ்லாம் வாங்கியிருப்போம். அதை இயர்லி ஒன்ஸ் நம்ம ரினியூ பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு 10-20,000 வரை டெஃபினட்டாக செலவாகும். ஃபுட் ட்ரக் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களால் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் தர முடியும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாகவே நீங்கள் ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். என்னோட சஜஷன் என்னென்னா மூணே விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன். ஐடி எம்ப்ளாயீஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நடமாற இடத்துல தான் நீங்கள் உங்களோட ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் வந்து குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் ஃபுட். அப்போ தான் கஸ்டமர் திரும்ப திரும்ப உங்கள் கடைக்கு வருவாங்க. தேர்ட் வந்து ப்ரைஸ். கஸ்டமர் கஷ்டப்படாத மாதிரியும் உங்களுக்கு லாபம் வர மாதிரியும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் அடிக்கடி வருவாங்க, உங்களுக்கும் ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை.